வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். பொதுவாக மூட்டு வலிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நார்மலான மூட்டு வலிகளோட இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் அதிகமாக உள்ளவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வலிகள் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது, ரூமட்டாய்ட்னா என்ன, எதனால் அந்த வலிகள் ஏற்படுது, எப்படிலாம் அதை கியூர் பண்ணிக்கலான்றத பற்றி சொல்லுங்கள் மேம். இன்னைக்கு கண்டிப்பாக அதாவது யூஸ்வலாக முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே ஒரு பயம் முடுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேபும் ஒவ்வொரு லெவல் வந்து வச்சுப்பாங்க. சில பேர் 10 வச்சுருப்பாங்க, சிலர் 20 வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிமிட் கீழே இருந்தால் நார்மல், மேலே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடக்குவாதம் பாசிட்டிவ் அப்படின்னு. அப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஆர்ஏ ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளோட ரத்தத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு புரதம் தான். ஸோ அது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்னு வர்றப்ப என்ன ஆகுனா, யூஸ்வலாக இதோட செய்கை என்ன அப்படின்னா நம்ம உடல்களில் இருக்கக்கூடிய இயற்கையான செல்களையே வந்து அது அழிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக மூட்டுகளில் இருக்க செல்களை வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஏ ஃபேக்டர். ஸோ இது சர்டைன் லிமிட்குள்ளே 10 கீழே 20 கீழே எல்லோருக்குமே இருக்கும். ஆனால் நம்ம இந்த ட்ரிகரிங் ஃபேக்டர், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறது, இல்லை வேறு ஏதாவது மன வருத்தம், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ரொம்ப கடன் தொல்லை அதிகமாகிறது, இல்லை வேறு தூக்கமின்மை, ரொம்ப தூங்காமல் வந்து வேலை செய்கிறது, தூங்காமல் வேலை செய்கிறத விட அந்த இஷ்டம் இல்லாமல் அந்த வேலையை செய்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு அந்த இடப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் வந்து மன அழுத்தம் காரணமாக பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பெண்களுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாதம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது மாதிரி இளம் வயதினருக்கு வந்து பார்த்திங்க அந்த ஸ்கூல் கோயிங், காலேஜ், ஏன்னா ஸ்கூல் கோயிங்லும் இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த படிப்பில் இஷ்டம் இல்லாமல் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்கும். இது படிங்கிறப்ப அவங்களுக்கு பிடிக்காததை அவங்க உள்ளே திணிச்சு அவங்க படிக்கிறப்ப, பிடிக்காத ஒரு துறையை வந்து கல்லூரிகளில் எடுத்துக்கிறப்ப, பிடிக்காத ஒரு துறையில் வேலை செய்கிறப்ப அவங்க அந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ ட்ரிகரிங் ஃபேக்டர் ஆகி அந்த முடக்குவாதம் வந்து உண்டாகும். ஸோ அப்போ முடக்குவாதம்ங்கிற ஃபேக்டர் எல்லாருக்குமே நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மோஸ்ட் ப்ராபலி 90% என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் தான் பெரிய காரணமாக இருக்கும். ஸோ அப்போ இருக்கிறப்ப தான் இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து நம்ம ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக, சில லேப் சொல்கிற மாதிரி 10, சில இதில் சொல்கிற மாதிரி 20 இது பண்ணி அதிகரிக்கிறப்ப நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்கள் போய் நம்ம உடலில் இருக்க மூட்டுகள் இருக்குது பார்த்திங்களா, மூட்டுகளை போய் அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி அது வந்து அதுக்கு தெரியல இது, ஏன்னா யூஸ்வலாக இது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்ம பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சோரியாசிஸ் எல்லாத்துலேயும். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல இருக்க நார்மல் செல்களை அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ். யூஸ்வலாக ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுனா வெளியிலேருந்து வரக்கூடிய கிருமிகள், நம்ம உடம்புக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை தான் அழிக்கும். ஆனால் இது அந்த மாதிரி இல்லை, நம்ம உடலுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அழிக்கிறப்ப அது ஒரு வெளியிலேருந்து ஒரு எதிரி வந்தால் நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம், உள்ளேயே இருக்கிறப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப டேமேஜ் அதிகமான பிறகு தான் நமக்கு வந்து அதை நம்ம ஈஸியாக வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போன்ற விஷயம் தான் இந்த முடக்குவாதத்தில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு கொஞ்சம் ஒரு ஃபீவர் மாதிரி வரும். ஸோ ஃபீவர் வந்து அந்த சப்சைட் ஆயிரும். ஆனால் ஃபீவரை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மட்டும் மூட்டு வந்து கை கால் மூட்டுகள் வந்து ஒரு மாதிரி இருகல் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தூங்கி எழுந்திரிச்சோ கொஞ்சம் நேரத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வீக்கம் இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வரும். ஸோ அப்பையும் என்ன பண்ணுறது இவங்க பெயின் கில்லர்ஸ், ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்டார்டிங்கில் வந்து யாருமே வந்து முறையாக அணுகிறதே கிடையாது, ஏதோ ஒரு மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே மூட்டுகள் அதை சுற்றி இருக்க அந்த தசைகள் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பார்த்துருக்கோம் சைனோவில் ஃப்ளூயிடுங்கிற ஒரு திரவம் இருக்கும், அதையும் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதையும் பாதிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளில் எந்த இதுவும் ஆகாது, இதையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணல. ஒரு செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறப்ப இந்த சைனோவில் ஃப்ளூயிட்லேருந்து நம் அதுக்கும் நம்ம எலும்புக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருத்தெலும்புன்னு ஒன்று இருக்கும் நம்ம எலும்புகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும். அது பாதிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்பயும் வீக்கங்கள் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும், அதையும் நம்ம சரியாக ட்ரீட் பண்ணலைங்கிறப்ப தான் அந்த குருத்தெலும்புகள் கார்டிலேஜும் வந்து தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கப்பட ஆரம்பிக்கும். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜில் எலும்புகள் பாதிக்கப்பட்டு டிஃபார்மிட்டி ஆக ஆரம்பிக்கும். யூஸ்வலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களால கைகளை வந்து அவங்க சுத்தமாக செயலிலிருந்து போகிற மாதிரியே வச்சிடும், நீட்ட முடியாது, மடக்க முடியாது, அப்படியே குறுகி வைக்க வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் வரப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னா அதுதான் அதோட மேக்ஸிமம் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அது மோஸ்ட் ப்ராப்ளி இருக்காது, பட் ஆனால் அதை தொடர்ந்து செகண்டரி ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம மூட்டுகள் ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி குனிய முடியாது, நிமிர முடியாது. அவங்க வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸ் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்களோ அதே மாதிரி ஒரு முடங்கி போன நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க.
கைகால்கள் எதுவும் நீட்ட முடியாது. அது மாதிரி நாளாக நாளாக தசைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நே மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடக்குவாத பேஷண்ட் என்ன ஸ்டேஜுக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜில் ட்ராவல் பண்ணுறப்ப பலருக்கு வந்து தெரியறதே கிடையாது நமக்கு முடக்குவாதம் வந்திருக்கு. அதனால தான் ஏன்னா பல பேர் ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட வருவாங்க பக்கவாதம் அப்படின்னு தான் வருவாங்க. பட் ஆனால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரே ஃபேக்டருக்குரியது இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பெயின் கில்லரோ ஸ்டீராய்ட்ஸோ கண்டிப்பாக ஒரு பொழுதும் தீர்வு தராது. வலியை மட்டும்தான் குறைக்க ஆரம்பிக்கும். அதுவும் அந்த டூரேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 hours, 2 hours, 1 hour இந்ததுலேயும் இது முடியலன்னொடனே ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீராய்ட்ஸை இப்போ சப்போ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீராய்ட்ஸை நிறுத்துறப்ப வித்ட்ரால் சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதாவது வித்ட்ரால் சிம்டம்ஸ்ங்கிறது இங்கே பெயின் கிடையாது. ஏன்னா நம்ம மருந்துகள் எடுக்கிறப்பயே அந்த தாபிதம் இன்ஃப்ளமேஷன் குறைய குறைய பெயின் கில்லர் இருக்கும். பட் அதை தொடர்ந்து வேறு செகண்டரி சேஞ்சஸ் வந்துருக்கலாம். ஸோ முடி கொட்டுற மாதிரி இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ அதனால் அதுக்காக முடக்குவாதம் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. கண்டிப்பாக முழுமையான தீர்வு வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை முறையாக நம்ம எந்த ஸ்டேஜ்னு பார்த்து உணவு முறைகளையும் மருந்துகளும் எடுக்கிறப்ப முடக்குவாதத்துலேருந்து முற்றிலும் குணமடைஞ்சிடலாம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பத்மா. அது எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் ரெடில்ஸ்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான்மா. உங்கள் வயசுமா? வயசு 62. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஓகேம்மா. மேடம் வணக்கம் மேடம். ஆ வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு நான் ஒரு 6 months முன்ன கீழே விழுந்துட்டு இடுப்பு எலும்பு கிராக் ஆயிடுச்சு மேடம். சரிம்மா. எனக்கு கட்டு எதுவும் போடல. ஓகே. ரெஸ்ட் எடுத்தா அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாங்க. ஓகே. பண்றதுக்கு வீட்டில் யாரும் ஆள் இல்லை. ஒரு 2 months அப்படி இப்படி அவர் செஞ்சாரு. ஓகே. இப்ப நான் செய்துட்டு தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் வலி, படுக்க முடியல, எழ முடியல, வலிக்குது, உட்கார முடியல. அது எலும்பு கூடி இருக்கா என்னன்னு போய் ஹாஸ்பிட்டல பாக்கறதுக்கும் பயமா இருக்கு. படி ஏறி இறங்கணும், என்னால ஏறி இறங்க முடியல. வெயிட் வந்து 75 kilos இருக்கேன். ஓகேம்மா. அதனால என்னால வெளியில போக முடியலம்மா. இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது வந்து எனக்கு இது வந்து கர்ப்பப்பை இறங்கி இருக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன சொன்னாங்க. ஓகேம்மா. இப்ப அந்த கர்ப்பப்பைக்கு அடியில இருந்து இந்த கட்டிங்கல்ல எல்லாம் மொளை வரும் பாருங்க மேடம். ஆமா ஆமா. அந்த மாதிரி வெளியில வரும்போது தண்ணி மாதிரி படுது. ஓகே. ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு, மறுநாள் அது உள்ள போயிச்சுன்னா அந்த தண்ணி வர்றது நின்னுடுது. ஓகே. இது ரெண்டு க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் வேணும் மேடம். அதுக்கு என்ன பண்றது? கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்கு, வெயிட் ஏதாவது தூக்கணுமானா சிரிச்சுமானா அந்த மாதிரி லேசா இறங்கிருது, மொழை மாதிரி வெளியில வந்துருது, தண்ணி மாதிரி படுது. அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்ததுன்னா சரியாயிடுது மேடம். அது வந்து ஸ்மெல்லோ ஒரு வேற எதுவுமே கிடையாது, வெறும் தண்ணி தான், யூரின் மாதிரி தண்ணி தான் வருது. ஆனா ஸ்மெல் எல்லாம் ஒன்னும் கிடையாது மேடம். இதனால எனக்கு ஏதாவது எஃபெக்ட் வருமா? எனக்கு ஆள் இல்ல, நானும் அவர் 2 பேர் தான் இருக்கிறோம். இதுக்கு ஏதாவது எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க மேடம். அந்த கண்டிப்பாமா. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, கீழே வந்து விழுந்துட்டு இடுப்புல அடிபட்டு மைல்டா கிராக் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அது ஹேர்லைன் கிராக் மாதிரியா, எந்த மாதிரி கிராக்னு பார்க்கணும். அந்த கிராக் இருக்குங்கிறது இடுப்பெலும்புகளில் சைடில் இருக்கும் பெல்விஸ்னு, அந்த இதில் சாக்ரமில் பிரச்சனையாக இருக்கா, இல்லை ஈலியம்னு ஒன்று இருக்குது அந்த எலும்புகளில் பிரச்சனையாக இருக்கா, எந்த இடத்துல கிராக் விழுந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அதற்கேற்றாப்பில் தான் உங்களோட அந்த இடுப்பு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி கிராக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இல்லை அது இல்லாமல் அந்த எல்ஃபைன்னு சொல்லுவாங்க, முதுகெலும்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பெலும்போடு சேர்ற இடம், அந்த இடத்துல எது மாதிரி கிராக் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா அங்கே ஏதாவது கிராக் ஏற்பட்டு அந்த டிஸ்கோ இல்லை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டையும் கட்டுற மாதிரி ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி இருக்கும், அது கிழிஞ்சிருந்து நரம்புகள் நசுங்கப்பட்டது அப்படின்னா வலிகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் இடுப்போட மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணுமா. இந்த படி ஏறது இறங்குறது இதை வந்து கம்மி பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து ஒரு விஷயம் கேட்டீங்க, எலும்பு வந்து கூடியிருக்குமா அப்படிங்கிறது. அதாவது எல்லா இடத்துலையும் அந்த எலும்புகள் கூடுவதற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில வயது இருக்குங்கம்மா. அந்த வயது வரைக்கும் தான் எலும்புகளோட வளர்ச்சி மேலே டெபாசிஷன் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ 65 வயது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது கூடுவது வந்து கொஞ்சம் ஒரு கடினமான விஷயம் தான். பட் ஃபர்தராக வந்து டேமேஜ் ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
நீங்கள் திருப்பி வந்து இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட முறையாக வந்து அதற்காக இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சினா டக்குன்னு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு இல்லை ரொம்ப பயங்கரமாக ஃப்ராக்சர் இதாக ஆயிடுச்சு அப்படின்னா கால்களே செயலிழப்பு ஏற்படுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் முறையாக வந்து மருத்துவர்களை போய் பாருங்கள், திருப்பி பார்த்து எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்து பார்த்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதனுடன் மருத்துவர்கள்ட்ட நான் எந்த அளவுக்கு வந்து அசைக்கலாம், எந்த இடுப்பை எந்த அளவுக்கு அசைக்கலாம், காலை எந்த அளவுக்கு தூக்கலாம், ஏன்னா நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் தெளிவாக அதாவது நீ உங்களுக்கு அது சரியாக தெரியல எந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் வந்து ஏற்படும் அதற்கேற்றாப்பில் கால் மூவ்மெண்ட் இருக்கும். சில விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு ஓரளவுக்கு குனியலாம், சிலது காலை தூக்கலாம், முட்டியை எந்த அளவுக்கு மடக்கலாம், ஏன்னா முட்டியும் நம்ம மடக்கிறப்ப அது இடுப்புகளில் வந்து சில அசைவுகளை ஏற்படும். அதனால் அதை முறையாக பார்க்கணுமா அந்த மாதிரியே விட்டுறாதீங்க. வேலைகளை செய்வதும் கொஞ்சம் லெகுவாக தான் செய்யணும், மாடி படி இதெல்லாம் வந்து ஏறுவதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறதுல அது தெளிவாக தெரியுது. அந்த நீர் மாதிரி வர்றது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கர்ப்பப்பை வந்து கீழே இறங்குறப்ப அதற்கு முன்னாடி மூத்திரப்பை இருக்கிறதுனால இந்த மேலே அந்த அந்த அப்பர் இது வந்து கீழே கொஞ்சம் இறங்குறப்ப அது வந்து அந்த முன்னாடி இருக்க பிளாடரை நசுக்கிறதுனால அந்த சிறுநீர் வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி திரவம் மாதிரி உங்களுக்கு கைகளில் வந்து தட்டுப்படுது. பட் அதற்காக இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு ஹாஃப் இன்ச் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹாஃப் இன்ச் வந்ததுனால ஒன்றும் இல்லை, அதற்காக சில எக்ஸசைஸ் இருக்குது, அது மாதிரி சில இடுப்புகளில் வந்து பட்டி கட்டும் முறை வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே அதனுடன் சில உணவு முறைகள் எடுக்கிறப்ப மேலே இழுத்துக்கும். பட் அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம இப்போ டிவியில் நம்ம சொல்ல முடியாது. நேரில் பார்க்குறப்ப தான் அதாவது வாழ்வியல் முறையில் நம்ம என்னத்தை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் தான் வந்து திருப்பி அந்த கர்ப்பப்பையை ஓரளவுக்கு நம்ம மேலே இழுத்து இது பண்ண முடியும். ஸோ இதுதான் நீங்கள் உங்களுடைய ரெண்டு கேள்விக்கும் பதில்மா. பட் முதல் விஷயம் நீங்கள் இந்த நேரத்தில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. முறையாக பார்த்தா தான் ஃபர்தராக வந்து நம்ம ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படாமல் தடுக்க முடியுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் முத்துலட்சுமி, நான் மகாராஷ்டிராவுல இருந்து பேசுறேன். ஓகே முத்துலட்சுமி, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் முத்துலட்சுமி. வணக்கம் மேடம். உங்க வயது என்னம்மா? என் வயசு 40 மேடம். சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு சுகர் இருக்குங்க மேடம், ஃபுல்லா உடம்பு மேல் கால் கை எல்லாமே வலி வலி இருக்கு, ரொம்ப இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. 40 மேடம். அவருக்கு வயது 40 வயது ஆகுது. எங்க வீட்டுக்காருக்கு 43 மேடம். சரி, ஓகே. எவ்வளவு வருட காலமா அவருக்கு சுகர் இருக்கு? அது ஒரு 5 வருஷமா இருக்குங்க மேடம். நாங்க வந்து ஆர்ஜிஆர்ல ட்ரீட்மென்ட் பண்ணலாம், அப்ப லாக் டவுன்னால இங்க இருக்கா மேடம். சரி, ஓகேமா. சுகர் வந்து அவருக்கு சீரா இருக்குதா? ஆமா மேடம். நார்மலா இருக்கு? நார்மலா இல்ல மேடம், 300 தே இருக்குங்க மேடம். அம்மா, 3 मंथ्स ब्लड HbA1c ब्लड சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு? சுகர்ல 300 இருக்குங்க மேடம். நாங்க வந்து டெஸ்ட் எதுவும் பண்ணல மேடம். இப்ப நாங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம்ல, அங்க வந்து ட்ரீட்மென்ட் எடுக்கலாம்னு இருந்தோம் மேடம். இப்ப லாக் டவுன்னால வர முடியாம இருக்கு. ஓகே, நீங்க உங்க மருத்துவர்களை வந்து நீங்க கேளுங்க. இல்ல உங்களுக்கு வேற இத சார்ந்த ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா நீங்க நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனைக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க. உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அனுப்புங்கம்மா, அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பு தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க இணைப்புல தாமா இருக்கீங்க, டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஹலோ ஹலோ, அடுத்த முறை சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் என்ன? ஹலோ, ஓகே, நன்றி. அடுத்த முறை நீங்க கால் பண்ணும் போது உங்களோட டிவி சத்தத்தை குறைச்சிட்டு நீங்க பேசலாம், அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி தெளிவா இருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆரிய ஃபேக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, பல பேருக்கு இது எதனால் ஏற்படுதுன்றது தெரிய மாட்டேங்குது, அதே போல் வேறு விதமான மருத்துவ முறைகள் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தாண்டி இந்த ஃபேக்டர் ஏற்படும் போது பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுனால எனக்கும் வந்துருமோ, ஜெனட்டிக்காக அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
அதாவது ஜெனட்டிக்காக வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. பட் மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த சோரியாசிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்குவாதம், பிராங்கியல் ஆஸ்துமா, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவர்களுக்கு வர்றப்ப ஏதாவது ஒரு ஜென்ரேஷனில் வர்றப்ப நம்ம செல்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீனில் வந்து மியூட்டேஷன்களை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். நான் முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோர் உடம்புலையும் இருக்குது. ஒரு முடக்குவாதம் வந்தவங்க உடம்புலையும் இருக்கும், இல்லாதவங்க உடம்புலையும் இந்த புரதத்துக்குரிய இது ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கும். ஆனால் எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் நமக்கு அதிகமாகுது, ஏற்கனவே வந்து முன்னாடி இருந்திருக்கும் அவங்க ஜெனட்டிக்கில், அவங்க அப்பாவுக்கு வந்து இல்லை அவங்க அம்மாவுக்கோ யாருக்காவது முடக்குவாதமோ சோரியாசிஸோ பிராங்கியல் ஆஸ்துமாவோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன காரணம்னா அவங்க உடம்பு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோயூமன் டிஸார்டருக்கு வந்து ஆட்கொள்ளப்படுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வீக்கர் செக்டராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பரவக்கூடாது அப்படின்னா நம்ம உணவு விஷயத்தில் இது பண்ணணும். அது மாதிரி அவங்களுக்கு நல்ல பிராணாயாமம், நல்ல ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் இந்த மாதிரி கொண்டு போகிறப்ப கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து வரவே வராது. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சரவணன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி. உங்க வயசு? என் வயசு 41ங்க. ஓகே சார், டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி படி ஏறல, படி கால் மடக்குன்னு சிலிப்பாச்சிங்க. ஓகே, கால்னா எங்க? முட்டுல, கால் முட்டுல? முட்டில. ஓகே, சைடுல, முட்டி சைடுல. ஓகே, அது இப்ப என்ன ஆச்சுன்னா நான் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். ஓகே, என்னால கீழே மடக்கி உட்கார முடியலைங்க, கீழே குந்த வச்சு உட்கார முடியல. ஓகே, நானும் எல்லா ஆர்த்தோ டாக்டரையும் பார்த்துட்டேன். ஓகே, 4 ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, ஜவ்வு வீங்கி போச்சுட்டாரு ஒரு டாக்டர். ஓகே, இன்னொருத்தர் எலும்பு தேஞ்சு போச்சுன்றாரு. ஓகே, இன்ன வரைக்கும் 4 மாசம் ஆச்சுங்க, என்ன சுத்தமா கீழே உட்கார முடியலைங்க. சார், இப்போ வந்து ஜவ்வுனா லிகமெண்ட் டேர் அப்படிங்கிறது உங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருக்கா? எம்ஆர்ஐ ஸ்கேன்ல இருக்குது. இருக்கு. அது பிசியோதெரபிட்ட போய்க்குமா அப்படி காப்பிங்கன்னு சொன்னாங்க அப்புறம். இல்ல இல்ல, லிகமெண்ட் டேர்னு உங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்ல ரிப்போர்ட் வந்திருக்கான்னு நான் கேக்குறேன். ரிப்போர்ட் வந்திருக்குங்க, லிகமெண்ட் டேர்னு வந்திருக்கு. சரி, ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிகமெண்ட் டேர் அப்படிங்கிறது எப்பயாவது நம்ம ஆக்சுவலாக நம்ம உடம்புல இருக்க அந்த தசைகள், அதை பின்னி பிணைஞ்சிருக்க இந்த ஜவ்வுக்கள், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இவ்வளோதான் வந்து ஸ்ட்ரெச் ஆகணும், இவ்வளோதான் இதாகணும், அதுக்கு ஒரு எலாஸ்டிசிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இருக்கு. அதையும் மீறி நம்ம ஏதாவது ரொம்ப அழுத்தம், ஃபோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா என்னாகும்னா அந்த லிகமெண்ட் வந்து டேர் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஏஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக டேர் ஆகாது. ரொம்ப ஏதாவது ஒரு ரோடு ஆக்சிடெண்ட், நம்ம கீழே போய் விழுகிறது, இல்லைனா ரொம்ப ஏதாவது ஒரு அழுத்தம், யாராவது அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் டேர் ஆகும். ஸோ இதற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியெல்லாம் அந்தளவுக்கு, ஃபிசியோதெரப்பியும் சரி வர்ம சிகிச்சையும் சரி அந்தளவுக்கு வந்து பலன் அளிக்காது. இதுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரெஸ்ட் கொடுக்குறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்னதான் அந்த இது டேர் ஆனப்போ ஒரு புண் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த மூமெண்ட் இல்லாமல் ரெஸ்ட் கொடுக்குறப்ப என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த புண்கள், அந்த இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் கொஞ்சம் ஆறி வரும். ஸோ ஆறி வந்துட்டு அதுக்கப்புறம் அதற்கென்ன பிரத்யேக எண்ணெய்கள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது, அவங்களோட நாடி பார்த்து அந்த எண்ணெய்கள் வந்து நம்ம பட்டி கட்டுறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹீலாக ஆரம்பிக்கும். ஹீலாக தான் ஆரம்பிக்குமே தவிர உங்களுக்கு அந்த டேரான லிகமெண்ட் வந்து திருப்பி வந்து கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கணும். அந்த இது அப்படியே உங்களுக்கு அந்த புண்கள், அந்த இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கோ இல்லை கால்களை மடக்கிறதுக்கோ வந்து கஷ்டமாக இருக்கும். அதற்காக உடனே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கால்களை நீங்கள் மடக்குனீங்க, ரொம்ப நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி ஏதாவது ஃபோர்ஸாக அங்கே பண்ணிங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர் கிளிசல் அப்படிங்கிறது அதிகமாகும். காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிச்சுன்னா வேறு வழி இல்லை, நம்ம ஆப்ரேஷனுக்கு தான் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட இதை எடுத்துகிட்டு போய் முறையாக ஒரு மருத்துவர்கிட்ட காமிச்சிட்டு இந்த இதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் எடுக்கணும், முக்கியமான இதற்கு தேவை என்னவாக இருந்தாலும் ரெஸ்ட், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 மந்த் ஆகுது கம்ப்ளீட் ரெஸ்டில் இருந்தீங்கன்னா தான் அந்த டயர் வந்து ஓரளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் ரிப்பேர் பண்ண முடியுமே தவிர மூமெண்ட்லேயே இருந்தீங்க அப்படின்னா அந்த லிகமெண்ட் டயர் அதிகமாக தான் ஆகும். ஸோ எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்பலாம் இந்த லெவலில் இருக்காது. அந்த டயரோட பெயின் தான் உங்களை காலை மடக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கு. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எனக்கு நாங்கள் திருப்பூர்ல இருந்து கால் பண்றோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். எனக்கு வந்து இந்த உதட்டுக்கும் கீழே வந்து ஒரு கொப்பரா மாதிரி அந்த ஃபுல்லா அந்த ரவுண்டா அப்படியே இருக்குதுங்க. அது ரொம்ப நாளாவே இருக்குது. அது எல்லாம் திருப்பிச்சுன்னா முகத்துல தானே வரும். எனக்கு உதட்டுக்கும் கீழே இருக்கிற பக்கம் தான் வந்து இருக்குது. அதுக்காக எனக்கு என்னன்னு கேட்கலாம்னு கூப்பிட்டுருக்கீங்க. உங்க வயது என்னம்மா? உங்க வயசு என்னம்மா? ஹலோ, உங்க ஏஜ் என்னம்மா? 33. ஓகேம்மா, அதாவது உதட்டுக்கு கீழே மட்டும்தான் அந்த கொப்பளங்கள் வருதா? ஆமாங்கம்மா. சரி, ஓகே. அந்த உதட்டுக்கு சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. 33 ஆ, சரி, ஓகே. இந்த கொப்பளம் அப்படிங்கிறது உதட்டுக்கு கீழே ஒரு பக்கம் மட்டும் வருதா இல்ல ரெண்டு பக்கமும் வருதா? உதட்டுக்கு கீழே இருக்க அந்த தாழ்வாக கொட்டைங்களா? என்னம்மா? உதட்டுக்கு கீழே அந்த தாழ்வாக கொட்டை? ஆமா ஆமா ஆமா, அந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே இருக்குதுங்க. இந்த பக்கம் இல்ல, அந்த இடத்துல சீரியாவே ரவுண்டா இருக்குது. அடி கொடுத்தா வருது, திடீர்னு நல்லா இருக்குதான். பெருசு பெருசா ஒரு மிளகு சைஸு, அதுக்கு கீழே அந்த மாதிரி வருதுங்க. பெருசாதான் வருதுங்க. அதுல ஏதாவது சளம் மாதிரி நீர் மாதிரி கோர்க்குதா? வரும் 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 வரும். ஆனா உதட்டுக்கு மேலயும் முகத்துல வேற எங்கேயும் கிடையாது? முகத்துல வேற எங்கேயும் கிடையாது. உதட்டுக்கு கீழே இந்த சைடு மட்டும், அந்த பக்கம் மட்டும். ஓகேம்மா, ஓகே. அதாவது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உதட்டுக்கு கீழே இல்லை உதட்டை சுற்றி எந்த பிரச்சனைகள் வந்தாலும், ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வரலாம். பட் இந்த இடத்துல மட்டும் வருது அப்படின்னா கண்டிப்பாக உணவு குழாய் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை உடல் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ உடல் உஷ்ணம் இருக்கிறது ரெண்டு இடத்துல வந்து கரெக்டாக தெரியும். ஒன்று முகத்தில், உதட்டுகளுக்கு கீழே. சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உயர்ந்த ஹில்லி ஏரியாஸ் போயிட்டு கீழே இறங்குவோம். அந்த அதே மாதிரி மழை பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பள்ளி எச்சம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் அது பள்ளி எச்சம் கிடையாது, ஒரு பீக் டெம்பரேச்சருக்கு போயிட்டு அந்த டெம்பரேச்சர் கீழே குறைஞ்சிருக்கு. ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உஷ்ணமாக வந்து அங்கே தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணங்கள், நீங்கள் உணவுகளில் வந்து கொஞ்சம் குளிர்ச்சித்தன்மை உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்காக ஐஸ் வாட்டர் அந்த மாதிரி நான் சொல்லலை. இப்போ வந்து நல்ல நீர்க்காய்கள் வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூசணி இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஜூஸஸ் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல மோர் குடிங்க. வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இந்த மாதிரி கேரட் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் இருந்ததுன்னா மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணுறதுக்கு திரிபலா கஷாயம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தைராய்டு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை மேடம் எனக்கு தைராய்டு இல்லை, மோஸ்ட் ப்ராப்ளி உடல் உஷ்ணமால தான் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலான்னா, நார்மலாகவே நமக்கு வெளியில் வந்து சங்கு பருப்பம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த சங்கு பருப்பத்தை பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீர் ஒரிஜினல் பன்னீரோட கலந்து அங்கே எக்ஸ்டர்னலாக போடுங்க. அது மட்டும் போதும். அப்படி இல்லைனா நார்மலாக நம்ம நாமக்கட்டி இருக்குது பார்த்தீங்களா, நாமக்கட்டியை கூட பன்னீரில் குழச்சி போட்டிங்கன்னா அந்த எக்ஸ்டர்னலாக அதை அமைங்கிறோம். பட் அது மாதிரி தொடர்ந்து வரக்கூடாதுன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, உணவு முறையில் குளிர்ச்சித்தன்மை உள்ளதை எடுத்துக்கோங்க, போதும்மா. நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்னம்மா? மா, என் பேர் ஹசீன்தாஜ்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் வேலூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். நான் உங்க வயசு? என் பேர் ஹசீன்தாஜ், நான் வேலூர்ல தான் இருக்கேன். எனக்கு லோ சுகர் மேடம். சாப்பிட்டு அப்புறம் வந்து 50 இருக்கு. சாப்பிடாத அதான் வெறும் வயிற்றுல 50 இருக்கு. சாப்பிட்டு 92 வருது மேடம். பிபி 150 இருக்கு எனக்கு. ஆனா இந்த கால் செயின் போடுற இடத்துல கீழே வந்து பாதத்துல நோது மேடம். இந்த கையில வர ஜெயின்ட்ல எல்லாம் நோது மேடம் எனக்கு. ஓகேம்மா, அதாவது எப்படி வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா சுகர் வந்து இருக்கிறது பிரச்சனையோ அது வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி தான், உடனே நமக்கு தெரிஞ்சிடாது, லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியும். பட் லோ சுகர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு டேஞ்சருக்குரிய விஷயம். என்ன, நம்ம உடம்புல வந்து சத்துக்கள், அந்த சில சத்துக்கள்லாம் உடம்புல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சக்கரை டக்குன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப வந்து உயிருக்கே பிரச்சனையான ஒரு விஷயத்தை கொண்டு போய்விடும். பட் அது ஏன் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமிக்காக இருக்கிறீங்களா, இல்லை உடம்புல இருக்கக்கூடிய அந்த உப்புக்கள் இதிலெல்லாம் எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணுங்கள். நமக்கு சுகர் வந்து லோவாக இருக்குது, அதுக்காக நம்ம டெய்லி வந்து நிறைய சர்க்கரையாக சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அந்த ரத்தத்தில் வந்து சுகர் கண்டென்ட் வந்து வரமாட்டேங்குது, அது எங்கேயோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை உங்களோட உடம்புல செரிமானம் சரியில்லை, அந்த செரிமானம் சரியில்லாதனால அந்த சக்கரை வந்து எடுக்காமல் வெளியே போகுது, வெளியே வந்து தள்ளப்படுது, மலம் வழியாக வெளியே தள்ளப்படுது அப்படிங்கிறது அர்த்தம்.
ஸோ அதற்குரிய காரணம் பாருங்கள், கல்லீரலில் பிரச்சனை இருக்கா, இல்லை கணையத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா, இல்லை லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த செரிமானத்துக்குரிய என்சைம்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அனிமிக்காக இருக்கீங்களான்னு பார்த்து சரி பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூட்டுகள் எல்லாம் வலிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் நீங்கள் இந்த லோ சுகர்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு காரணம்தான். நம்ம மூட்டுகள்லாம் வந்து நல்லா வேலை செய்யணும்னா கண்டிப்பாக சமச்சீரான அளவில் வந்து நமக்கு வந்து சர்க்கரை தேவை, கார்போஹைட்ரேட் தேவை, அதே மாதிரி புரதம் தேவை, கொழுப்பு தேவை. ஸோ புரதம் அப்படிங்கிறது வந்து நம்ம எலும்புகளுக்கு வந்து பலத்தை வந்து தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கொழுப்பு எதுக்கு அப்படின்னா அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து செயல்படக்கூடிய அந்த என்ன சொல்கிறது நகர்த்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒரு எரியூட்டி மாதிரி வந்து அந்த ஒரு ஃபயர் வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கார்போஹைட்ரேட் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லோ சுகர்னு இருக்கனால அதை வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த மூட்டுகளில் வலி வரும். இல்லை மேடம், அதையும் மீறி வந்து எனக்கு காலையில் வந்து இருகல் தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது முடக்குவாதத்தில் தான் வரும். அதே மாதிரி இந்த உப்பு நீர் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக ரத்தத்தில் இருந்தாலும் மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படும், வீக்கங்கள் ஏற்படும். ஆனால் அந்த வீக்கங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்கும். எலும்பு தேய்மானங்கள்லையும் வலிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உடம்பு ஃபுல்லாக எல்லா மூட்டுகள்லையும் இருக்கிறது அது ரொம்ப ரேரான கேஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த லோ சுகருக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்து கரெக்டாக இது பண்ணிங்கன்னா பின்னாடி ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து அவாய்ட் பண்ணலாம். இதுமாதிரி பிபி மேலே 180 இருக்குன்னு நீங்கள் கீழே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலை. ஏன்னா மேலே இருக்கிறத விட சிஸ்டோலை விட டயஸ்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். அது 90 மேலே வந்து ஏறாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலே 180 அப்படிங்கிறது வந்து ஒரு அக்யூட் கண்டிஷன், ஏதாவது நீங்கள் நடந்துட்டு பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனோட பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறப்ப இதாக இருக்கும். ஸோ கீழே வந்து 90 லெவலில் இருந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. பட் இந்த லோ குளுக்கோஸ் லெவலுக்கு என்ன காரணம்னு பார்த்து முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சர்க்கரையே அள்ளி சாப்பிடாதீங்க. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஆர்ஐ ஃபேக்டர் பற்றி நிறைய தகவல் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக வந்துட்டு இந்த ரூமட்டாய்டு இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும்போது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, கைகாலில் இருக்க மூட்டுகள் தாண்டி விரல்கள் கூட வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த விரல்கள் வலிக்கும் தான் வலி பரவுமா, இல்லைனா பிற மூட்டுகளுக்கும் இல்லை பிற ஜாயின்ஸ்க்கும் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நம்ம ரொம்ப பரவலாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து, அது மாதிரி இந்த ஷோல்டர், இந்த எல்போ ஜாயிண்ட்டு, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, அது மாதிரி விரல்கள், இடுப்பு, மூட்டு, அதே மாதிரி கால் கொலுசு போடுற இடம், இந்த இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம மெயினாக நம்ம நினச்சிட்ருக்கோம் முடக்குவாதம். பட் முடக்குவாதத்தோட அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, நம்ம மேல் தடையும் கீழ்த்தடையும் இங்கே ஜாயிண்ட் ஆகிறது. ஸோ அங்கேயும் வந்து முடக்குவாதத்திற்குரிய பாதிப்புகள் வந்து வரும். ஸோ அவங்களால எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மென்று சாப்பிட முடியாது, அசைக்க முடியாது. அந்த நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் சொன்னோம் பார்த்திங்களா, ஒரு பக்கவாதம் வந்த நிலைமை போல் வரும் அப்படின்னு. ஸோ அதில் அதே மாதிரி இந்த தாடைகள்லையும் வரும். அவங்களால சுத்தமாக அப்படி கொஞ்சம் கூட அவங்களால வந்து அதை இது பண்ணவே முடியாது. ஸோ எது சாப்பிட்டாலும் எப்படின்னா நாக்கு இது பண்ணிட்டு அந்த நாக்கு உள்ள தள்ளி அந்த மாதிரி தான் சாப்பிடக்கூடிய நிலைமை வரும். ஸோ அதனால கை கால்களில் மட்டும் இல்லை தாடைகளும் அந்த பிரச்சனை வரும். ஸோ தாடைகள் வரும், அது மாதிரி தலைவலி மாதிரி வரும். நம்ம என்ன செய்வோம், தலைவலின் டேப்லெட், தலைவலி ஏதோ ஒரு விஷயம் டேப்லெட், இல்லை தலைவலி ஏதோ ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறோம் அப்படின்னு. ஸோ முடக்குவாதம் வந்தவர்களுக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் மோஸ்ட் ப்ராப்ளி முடக்குவாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த அளவுக்கு வந்து வர்ம சிகிச்சைகள் வந்து தேவைப்படாது. பட் லேட்டர் ஸ்டேஜில் கண்டிப்பாக வரும சிகிச்சைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எலும்புகளில் டிஃபார்மிட்டி வந்து ஏற்படும். ஸோ ஏற்பட்டு செயலிழக்கிற தன்மை வந்து ஏற்படும். அது மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்டிஃப்னஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வரும சிகிச்சையை கொடுக்க கொடுக்க ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாகும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறப்ப நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ உடலில் இருக்க மாதிரியே இந்த வாய் தாடைகள்லையும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, ஹலோ டாக்டர். டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, உங்க பேர் என்னமா? இங்க பேர் பத்மினி. பேர் பத்மினி, 23 ஏஜ் டாக்டர். ஓகே ஃபைன் மா, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, உங்களுக்கு கேள்வி என்ன? ஓகே, பிசிஓடி ப்ராப்ளம் எனக்கு வந்து 23 ஏஜ் ஆகுது, 22 ஆகுது டாக்டர். ஓகே, எனக்கு வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, நிறைய டாக்டர் கிட்ட நாங்க ட்ரீட்மென்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ லாஸ்டா வந்து ஒரு டாக்டர் எனக்கு வந்துச்சுன்னா இர்ரெகுலர் வந்தா கிளாட்டிங்கா அதிகமா கிளாட்டிங் ஆச்சு நவம்பர், லாஸ்ட் நவம்பர்ல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மென்ட் போனும், கண்ட்ரோல் பண்ணிட்டு
பிளட் சுகர் பிளட் கம்மியா இருக்கு, அதனால ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன் கொஞ்சம் கண்டினியூஸா போட்டு பிளட் நார்மல் வர வச்சு, அப்புறம் இந்த பிசி ஒடிக்கு ஹார்மோன் டேப்லெட் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அப்புறம் பிப்ரவரி மந்த்ல இருந்து இந்த மாதிரி கொரோனா வந்ததுனால ஹாஸ்பிடல் போல டாக்டர் நாங்க, அதுல இருந்து எனக்கு நார்மலா தான் வந்துருந்துச்சு 5 days கரெக்டா. ஆனா இந்த மந்த் ஜூன் 27ல இருந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை எனக்கு. பப்பாயா அது மாதிரி சாப்பிட்டோம் பார்த்தோம், என்ன டாக்டர் பண்றது? திருமணம் ஆயிடுச்சா பத்மினி உங்களுக்கு? இல்ல இல்ல டாக்டர். சரி ஓகே. அதாவது என்ன அப்படின்னா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த 9th ஸ்டாண்டர்ட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பல பெண்களும் வந்து அந்த பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய டைம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது, நம்மளோட அந்த ஒரு ஷெடியூலே மாறிடுது. என்னமோ வந்து 10+1+2 போனால் விளையாடக்கூடாது, லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து உண்டாக்கிட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ப்ரெஷருக்கு இது பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க அந்த சர்க்காடியல் ரிதம் மாறிடும். ஸோ அது மாறிடுச்சுன்னா ஹார்மோனல் சுரப்பு மாறிடும். அதனால தான் பல பெண்களுக்கும் இந்த 9th 10th இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை மோஸ்ட் ப்ராப்ளி அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறப்பே நம்ம முழிச்சுக்கணும். முழிச்சு நம்ம உணவு முறையில் ஏதாவது சரி பண்ண பார்க்கணும். என்ன தான் நமக்கு படிப்பு இருந்தாலும் நம்ம நாளைக்கு வேலை பார்த்தாலும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எல்லாம் சம்பாதிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் டாக்டரை போய் பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது டைம் வேஸ்ட்டு, நமக்கு மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதை கண்டிப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நமக்கு ஃபேமிலி இஷ்யூங்க வர்றப்ப அங்கேயும் நம்ம பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ, பெண் குழந்தைகள் ஆனாலும் சரி ஆண் குழந்தைகள் ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், நீங்கள் வெறும் இந்த சின்ன வயசில் ஐவி போட்டு உங்களுக்கு வந்து என்னது ஹீமோக்ளோபின் ஏற்றுற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அனிமிக்காக இருக்கீங்கிறது ரொம்ப கவலைத்தக்க விஷயம். சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த July 27th வரைக்கும் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே எடுத்த அந்த ஹார்மோனல் மெடிசின்ஸோட அந்த ரெசிடியூ இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது அந்த பீரியட்ஸ் ரெகுலராக வரும். பட் அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் லாஸ்டாக பார்த்தப்ப உங்களுக்கு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருந்துச்சுப்பா பத்மினி? 11-12 அந்த மாதிரி இருந்துச்சு டாக்டர். ஓகே 11-12. எப்போ எந்த மாதம் பார்த்தீங்க? நாங்கள் டாக்டர் எந்த மாதம் 11-12 பார்த்தீங்க? ஃபெப்ரவரி மாதம். ஃபெப்ரவரி ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கல? இல்லை டாக்டர். ஓகே. நீங்கள் வந்து 5 times வந்து அந்த ஐவிஎஃப் டேப்லெட் வந்து வீக்லி 1-3 ஊசி மாதிரி ட்ரிப்ஸ்ல ஏத்துனாங்க, அப்புறம் 8ல இருந்து 11க்கு இன்கிரீஸ் ஆச்சு. ஓகே. நீங்க ஸ்கேன் பார்த்தப்ப அவங்க வந்து பைலேட்டரல் ரெண்டு பக்கம் பிசிஓடின் மட்டும் தான் சொன்னாங்க, பட் அந்த நீர்க்கட்டியோட அளவுகள்லாம் வந்து அவங்க குறிப்பிடல இல்ல? இல்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் ட்ரீட்மென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு அப்புறமா ட்ரீட்மென்ட் அந்த மாதிரி அவங்க ஹார்மோன் டேப்லெட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணப்போ சின்ன சின்ன கட்டிகள்லாம் சரியாயிட்டு ஒரே கட்டியா இப்போ இருக்கு, அதுக்கு தான் இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஏன்னா பிசி ஓடின்னு அவங்க அதெல்லாம் சரியாயிடுச்சு, பைலேட்டரலா இதுவா இருக்கு, அப்படிதான் எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கு அப்படிதான் சொன்னாங்க. இனிமேல் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நாங்க இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்னால போக முடியல. ஓகே. ஆக்சுவலாக எல்லா கட்டியும் இது இல்லை, அது எல்லாம் வந்து ஒரு நீர்க்கட்டி மாதிரி தான். எப்படி நமக்கு தண்ணீரில் அந்த குமிழ்கள் மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நீர்க்கட்டி தான். ஸோ அது வந்து என்ன செய்யும், கிளப் டுகெதராக ஆகியிருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்கிற மாதிரி எந்த சிஸ்டமும் கிடையாது, அந்த மைல்டாக இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரிஞ்சிருக்கு. பட் எதுவானாலும் சரி நீங்கள் வந்து பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். இப்போ July 27th தான் வந்திருக்கு, இது வரைக்கும் வரவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹீமோக்ளோபின் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 days மட்டும் மாலை வந்து என்ன பண்ணுங்கள், முருங்கைக்கீரை சூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கோங்க. காலையில் வந்து பட்டை லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பொடி பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 grams என்ன பண்ணுங்கள், ஒரு 3 gram பனவெல்லத்தோடு கலந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ், இந்த ரீஃபைண்ட் ஆயில்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்காதீங்க, நல்ல நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி உளுந்தங்களி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உளுந்தங்களியவே காலையில் உணவாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கருஞ்சீரகம் வெல்லம், அதே மாதிரி வந்து ஓமம் வெந்தயம், இது கருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அப்படின்னா, இது ஓமம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1/2 spoon, வெந்தயம் வந்து 1/4 spoon. ஸோ இதை லைட்டாக மிக்சியில் பல்ஸ் வச்சுட்டு அதோட கொஞ்சம் பனவெல்லம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு 1.5 glass தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு 1/2 glass வந்த உடனே அதை வடிகட்டி காலையும் மாலையும் குடிங்க. ஸோ இது மாதிரி 15 days எடுத்துக்கோங்க. 15 days பீரியட்ஸ் ஆகணும். ஸோ 15 days உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகலைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் எடுத்துகிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு. ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். பட் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் அனிமிக்கு இப்போ தான் வந்து மைல்டாக திருப்பி ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த 15 days இது வந்து இது சரியாயிடும். அதுமாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் முறையான வந்து மருத்துவர்களோட மேற்பார்வையில் பண்ணுங்கள். இல்லை அப்படி இந்த நேரத்தில் போக முடியாது அப்படின்னா
அட்லீஸ்ட் கையை தூக்கி அந்த பெருவிரல் பாதத்தை தொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்டாமினல் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த யூட்ரஸ் வந்து தூண்டுவிக்கப்பட்டு பீரியட்ஸ் வந்து வரும்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதுக்கப்புறம் ஒரு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ண உடனே மருத்துவர்கள் உங்களுக்கு சில உணவு முறைகளை டயட்டை அட்வைஸ் பண்ணிருப்பாங்களா, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? நான் ஃபாலோ பண்ணேன் மேம். ஃபாலோ பண்ணா அப்புறம் இது பால் ஐட்டமே எது சாப்பிட கூடாது சொன்னாங்க, அதெல்லாம் சாப்பிடல. அதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி தொழில் செய்றீங்க? நாங்க லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கோம் மேடம். ரொம்ப டிராவல் பண்ண வேண்டி இருக்குமா? ஆமா மேடம். சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. ஆக்சுவலாக இந்த சகோதரர் பாருங்களேன், த்ரீ சர்ஜரிஸ் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதான் எப்பயுமே அறுவை சிகிச்சை வந்து இந்த இதில் வந்து ஒரு தீர்வே ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம யூரின்ல வந்து ஏன் கற்கள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம யூரின் வந்து சரியான அந்த நியூட்ரல் பிஹெச்சில் இல்லாமல் ஒன்று ரொம்ப அசிடிக் ஆனாலும் அங்கே வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும், ரொம்ப அல்கலைன் ஆனாலும் அங்கே வந்து கற்கள் ஃபார்ம் ஆகும். அதனால் அதற்கேற்றாப்புல நம்ம உணவு முறையை எடுத்துக்கணும். யார் வந்து ரொம்ப நேரம் வந்து யூரினை அடக்கி வச்சுட்டு இருக்குது, இல்லை ரொம்ப தண்ணீர் குடிக்காமல் இருக்குது, ஸோ இது ரெண்டும் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயத்திலையும் வந்து வரலாம். இல்லை நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் கால்சியம் சார்ந்த கீரைகள் அதிகமாக சாப்பிட்றீங்க அதனால தான் கற்கள் வரும், அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு செரிமானம் ஒழுங்கா இல்லை. ஸோ ரொம்ப செரிமானம் சரியில்லாத இருக்கப்ப எல்லாமே அப்படியே பார்ஷியலாக போய் சேர்றப்ப அந்த மாதிரி சிறுநீரகத்தில் வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்போ அந்த செரிமானம் முழுமையாக இருக்கா, மலச்சிக்கல் இருக்கா, அந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். சில ரேர் கேசஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து என்னென்னா சில உப்புக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். அதற்காக ஆர்ஓ வாட்டர் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி தண்ணிகள் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ்வலாக தண்ணி கொதிக்க வச்சு இது பண்ணுறப்ப மேலே வந்து சுண்ணாம்பு மாதிரி படியும். ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னா அறுவை சிகிச்சை தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பல அற்புத மருந்துகள் இருக்குது. அதுக்காக நம்ம வெறும் டயூரட்டிக் வாழைத்தண்டு இதை மட்டும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணோம்னா நம்ம டீஹைட்ரேட் ஆகி அது நமக்கு வந்து பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். கற்கள் அப்படின்னா ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் மாதிரி இருக்கும், ஒரு கல் வந்து செங்கல் மாதிரி இருக்கும், ஒன்று மணல் கல்கள் மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ் டிஃப்ரென்ஸ் என்ன வரையான உப்புக்கள் சேர்ந்துருக்கோ அது அதை பொறுத்து தான் அதோட இருகல் தன்மை வந்திருக்கும். பட் எல்லா ஸ்டோனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடையும் தன்மையுடைய மருந்துகள் வந்து கண்டிப்பாக நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து இருக்கு. பட் அந்த டூரேஷன் தான் வந்து கொஞ்சம் இதாகும். ஏன் வந்து சும்மாவே நம்ம வாழைத்தண்டோ இல்லை நம்ம சின்ன சின்ன நம்ம என்ன சொல்கிறது குறிப்புகள் கேட்டு இது பண்ணக்கூடாதுன்னா அதனால் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து மூவ் ஆகிடலாம்.
ஆனால் எல்லா ஸ்டோனும் வந்து உருண்டையாக நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. சிலதுக்கெலாம் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது, ஒரு கோடு மாதிரி கிழிச்சிட்டு வரப்போ அது இன்ஃப்ளமேஷனை வந்து உண்டு பண்ணும். ஸோ இப்போ இவருக்கு எந்த சைஸில் இருக்குன்னு தெரில, உங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க சார், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அதற்கு என்ன வகையான சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை சென்னை தவிர சில இடங்களில் பார்க்கணுன்னா எப்படி வந்து பார்க்கலாம், எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை சென்னை தவிர வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்படிங்கிறனால நம்ம அங்கே ட்ராவல் பண்ண முடியாது, சென்னையில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மற்ற ஊர்களில் இருக்கிறவங்க அவங்க சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னா நமது மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்ட பிறகு அவங்களோட ரிப்போர்ட்ஸ், பழைய ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் கொடுக்க முடியும் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, ஏன்னா திருப்பி திருப்பியும் அவங்க வந்து கால் பண்ணி சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு நீங்கள் ஒரு கிட் மாதிரி கொடுங்க, சுகர்னால் ஒரு கிட் மாதிரி கொடுங்க, தைராய்டுனால் ஒரு கிட் மாதிரி கொடுங்க, நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. பட் அது முறையான வந்து மருத்துவ சிகிச்சை கிடையவே கிடையாது. ஒரு பேஷண்ட்டை பார்க்காம வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளதில் பிரதானம் வந்து நாடி சிகிச்சை தான், அதுவும் இல்லாமல் இப்போ சும்மா பார்க்காம கொடுக்கறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் அந்த மாதிரி தயவுசெய்து யாரும் கால் பண்ணி மெடிசன் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரொசீஜர் தான், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு நாங்கள் நார்மலாக எப்படி நேரில் பார்க்குறோமோ அதே மாதிரி கே ஷீட் போட்டு ப்ரொசீஜர் எல்லாம் அவங்கக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட உருவம் எப்படி இருக்குது, ஸோ அவங்க முடி, நாக்கு, கண், இதிலெல்லாம் என்ன மாதிரி மாறுபாடுகள் இருக்குது, நாடி பரிசோதனை மட்டும்தான் இருக்காது, மற்ற எல்லா ப்ரொசீஜர்ஸும் முறையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் லேட்டராக வந்து அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கப்படும். பட் நேரில் எப்படி பார்த்து இது பண்ணுதோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க காண்டாக்ட் பண்ணி மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் சுதாங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? இருக்கு. ஓகே ஓகே. இது இப்போதான் நீங்கள் 3 days முன்னாடி பார்த்தது, 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்ததா? ஆமாங்க. அப் இப்போதான் உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்கிறது தெரியுது? ஆமாம், இப்போ தான் பார்த்தோம். என்ன தொந்தரவு இருந்தது, நீங்கள் போய் தைராய்டு டெஸ்ட் பார்த்தீங்க? என்ன மேடம், உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தது தைராய்டு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா? ஓகே, அதனால ஒரு ப்ரெஷர் இருக்குமா என்னன்னு பார்த்தோம். ப்ரெஷர் சுகர் எதுவும் இல்லை, நார்மலாக. ஓகே, தைராய்டு டெஸ்ட் பாருங்க அப்படினு சொன்னாங்க. ஓகே, அப்ப தைராய்டு பார்த்ததுல டிஎஸ்எச் அளவு கூட இருக்குது, தைராய்டு இருக்கு அப்படினு சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு மாத்திரை எதுவும் எடுத்துக்கல. நான் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. வேற இரத்தச்சோகை எதுவும் இருக்காமா? அனிமிக்கா இருக்கீங்களா? இல்ல, அது சக்தி வந்து 11 புள்ளி இருக்குது. ஓகே, மாதவிடாய் எல்லாம் சீரா இருக்கா? மாசம் மாசம் பீரியட்ஸ் ஆயிறீங்களா? 28 நாள் கரெக்டா வந்துரும், 3 நாள் இருக்கும். 3 நாட்கள் இருக்கு. உதிரப்போக்கெல்லாம் அதிகமா இல்ல? உதிரப்போக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியா போகல இல்லமா? ஓகே, முடி கொட்டுதல் அதிகமா இருக்கா? சர்ம பிரச்சனை ஏதாவது இருக்கா? வேற சர்ம பிரச்சனை எல்லாம் இல்ல? ஓகேமா. அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த லெவல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் உடம்பில் தைராக்சினோட லெவல், அந்த தைராய்டு ஹார்மோனோட சுரப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதை அதிகமாக சுரக்கணுங்கிறதுக்காக இந்த தைராய்டு வந்து தைராய்டு ஹார்மோனை சுரப்பிக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அது வந்து அதிகமாக வந்து சுரக்குது. பட் 8 புள்ளி இருக்குது. ஆனால் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு இல்லை அப்படிங்கிறதுனால
எடுத்த உடனே நீங்கள் மாத்திரை மருந்துகள் எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை பணிக்கு போகிறீங்களாமா? சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி வந்து உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அது தடவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கள், வெயிலில் நின்றுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு 15 நிமிடத்துலேருந்து ஒரு 20-25 நிமிடம் வரைக்கும் வெயிலில் வந்து டெய்லி இருங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இள வெந்நீரில் வந்து குளிச்சுடுங்க. அதே மாதிரி காலையில் என்ன பண்ணுங்கள், கேரட் ஜூஸ் டெய்லி காலையில் கேரட் ஜூஸ் ஒரு 2 கேரட் அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி நல்லா ஒரு டம்ளர் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. மாலை நேரத்தில் மல்லி கஷாயம் எடுத்துக்கோங்க. இரவில் வந்து பார்த்திங்கன்னா திரிபலா கஷாயம் எடுத்துக்கோங்க. இதை கரெக்டாக ஒரு 1 மந்த் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யோகாசனம் அந்த மாதிரி தெரியும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க. அதுக்கும் இப்போ வெளியே முடியலன்னா மாடியிலேயே 8 போடுங்க. இதை மட்டும் கரெக்டாக 1 மந்த் ஃபாலோ பண்ணுங்கள். உணவு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து பார்த்திங்கன்னா சமைத்த உணவு எடுத்துக்காதீங்க. அதுக்காக நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, நான்வெஜ்லாம் சாப்பிடுங்க, ஆனால் பிராய்லர் கோழி அந்த மாதிரி வந்து சாப்பிடாதீங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 31st டே போய் உங்கள் TSH லெவலை எடுத்து பாருங்கள். நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 31st டே நீங்கள் TSH லெவலை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம டாக்டர் ஆன் கால்க்கு கால் பண்ணுங்கள். நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேம், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. என் வைஃப்ங்க பேசுறேங்க. அவங்க பேர் சரோஜாங்க, 56 இயர்ஸ்ங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேம், நாங்க கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தான் மேம் ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேமா, ஓகே சார், சொல்லுங்க. மார்ச்ல வந்தாங்க, அதுக்கப்புறம் மெடிசன் தீந்து போய் மறுபடியும் நாங்க ஆன்லைன்ல வாங்கிட்டோம். நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து நான் கொரியர்ல வாங்கிட்டோம் மேம். ஓகே. இப்ப என்னன்னா சுகர் வந்துட்டு விரல்ல ஒரு இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்துல காலில் இடது காலில் ஒரு புண்ணு வந்துங்க மேம். அந்த விரலே அழுகி போயிங்க. இப்ப நாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம மருந்தையும் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோடாட்டத்தை போயிட்டு இருக்கிறாங்க மேம். ஓகே. இப்ப என்னன்னா சாப்பாடு அறவே சாப்பிடவே முடியலைங்க. சுத்தமா அந்த ஃப்ரூட் ஜூஸை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஹீமோக்ளோபின் வந்து 6.5 வந்துருச்சுங்க மேம். அது வந்து மறுபடியும் டாக்டர் சொல்லி 3 யூனிட் பிளட்டும் கொடுத்துட்டேங்க. நீங்க கடைசியா எப்ப என்ன பார்த்து பேசு, எப்ப வந்து ஆன்லைன்ல என்கிட்ட பேசுனீங்க? நான் பேசி இப்போ மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்குங்க மேம். என்ன பிஸியானாலும் மருத்துவர்களுக்கு வந்து பேஷண்ட பாக்குறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. வேற எங்கேயோ வந்து இது நடந்திருக்கு. நீங்க லாஸ்டா வந்து தைராய்டுக்காக எடுத்தீங்களா, சுகருக்காக எடுத்திருந்தீங்களா? நீங்க சுகருக்காக தான் மேம், சுகருக்காக தான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கறீங்க. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் SIM அவங்களா நீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் சரோஜான் நல்லா பாடியா இருப்பாங்கல்ல. ஓகே. லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ட்ரீட்மென்ட் கிரியேட்டின் ஜாஸ்தியா வந்தது அவங்கலாம் சார். நீங்க கையெல்லாம் கூட தொட்டு கும்பிட்டு வந்தாங்க எங்க வைஃப். இல்ல, கிரியேட்டின் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வந்தீங்களா? ஆமா ஆமா ஆமாங்க, கிரியேட்டின் ஜாஸ்தியா இருந்துச்சுங்க. ஓகே ஓகே ஓகே. கால்கள் வந்து போட்டோ எடுத்து அனுப்பி இருந்தீங்களே? ஆமா, கரெக்ட் அதேதாங்க மேம். ஓகே. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டின் ஜாஸ்தியா இருந்ததுன்னு வந்திருந்தீங்க, கால்கள் எல்லாம் வீங்கி இருந்தது. கடைசியா வந்து பிப்ரவரியில வந்திருந்தீங்க, திருப்பி மார்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கிரியாட்டின் லெவல் குறைஞ்சிருந்தது, கால்கள் எல்லாம் வீக்கம் பத்தி இருந்தது. பட் இடையில வந்து லாக்டவுன்னால உங்களால வந்து பார்க்க முடியல. திருப்பி வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு மேல வந்து பார்த்து நீங்க மெடிசன்ஸ் வாங்கியிருந்தீங்க. அதான் கொரியர் மூலம் வந்து அனுப்பிச்சிருந்தோம். ஆக்சுவலா நீங்க வந்து உங்களோட மெடிசன்ஸ் அப்படியே தான் நான் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க அலோபதி மெடிசன்ஸ் கிரியாட்டினுக்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம், அப்படிதானே? சுகருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க மெடிசன்ஸே தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கிரியேட்டின் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3க்கு போச்சு, அப்படிதானே? கிட்னி கேர் இது கொடுத்தீங்க மாமா, சிரப்பு கொடுத்தீங்க. கிட்னி கேர் சார், எஸ் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா. சுகருக்கு வந்து நான் எதுவும் கொடுக்கல. திருப்பி வந்து நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் அந்த கால் வந்து வீங்கி இருக்கு, ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி வந்திருந்தது. திருப்பி உங்க மருத்துவர்களை வந்து பார்க்க சொல்லி இருந்த. ஆமாங்க ஆமாங்க. இப்ப கிரியேட்டின் எந்த எவ்வளவு அளவுல இருக்கு? இப்ப கிரியேட்டின் வந்து 2.1 இருக்குங்க மேம். ஓகே, கிரியேட்டின் குறைஞ்சிருக்கு. நீங்க உங்க மருத்துவர்கள்ட்ட ஃபர்தரா ஃபாலோ பண்ணி, ஏன்னா அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் இருக்கிறப்ப நம்ம மருந்துகளை வந்து நம்ம ரொம்ப கொடுக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரியேட்டின் லெவலில் நம்ம பேலன்ஸா வச்சுக்கணும். அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அப்புறம் கஷ்டமாயிரும், சுகர் லெவலும் அன்கன்ட்ரோலபிளாக போகும். ஸோ அந்த கிரியேட்டினுக்கு மட்டும் என்ன உணவு முறைகள் சொன்னேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னைக்கு நான் ஆக்சுவலாக லீவு,
நீங்க உங்க டாக்டர்ஸ்ட கடைசியா பார்த்த அந்த ரிப்போர்ட்ஸை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கால்கள் எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத வந்து போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களை நான் நாளைக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். நன்றியா. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு முடக்குவாதம் பற்றி பல தகவல் டாக்டர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக இந்த வாத நோய்கள் அப்படின்னு வரும்போது பல பேர் எடுத்துக்கக்கூடியது வாத சார்ந்த பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத அவங்களோட பெரிய புரிதலாக இருக்குது. என்னென்ன உணவுகள்லாம் நிச்சயம் நம்ம உடம்புல சேர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த எலும்பு இந்த வாதம் இது மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடக்குவாதம் இருக்குது அப்படின்னா அதுக்காக வந்து பயிர் வகைகள் அப்படிலாம் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அதெல்லாம் இவ்வளோ நான் இவ்வளோ காலமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்போ ஏன் இந்த ஒரு ஷார்ட் டூரேஷனில்? ஸோ பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு கிடையாது, நம்ம உணவு முறைகளில் தவறுகளை நாம தான் செஞ்சுக்கிட்டோமே தவிர இதற்காக வந்து இதை சாப்பிடக்கூடாது எல்லாமே வந்து சாப்பிடலாம். பட் ஆனால் ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகி கீழே அந்த லெவல் அந்த இன்ஃப்ளமேஷன் தாமிதங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது குறையிற வரைக்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இது பண்ணோம். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ரொம்ப வந்து மாவுச்சத்துக்கள் உரியதோ இல்லை அதிகமாக செரிமானத்திற்கு கடினமான பயிர் வகைகளை நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப டைஜஷன் வந்து கடினமாக இருக்கும். ஸோ அப்போ அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த மலினங்கள் வந்து ரொம்ப வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து இது பண்ணும், ஆன்டிபயோட்டிக் இந்த இதுக்கு தான் தெரியலையே. ஏன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், உடம்புல இருக்க நம்மளுடைய பொருள்களையே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்து போர் புரியுது. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப இன்னும் வந்து நிறையா வந்து நம்ம உடம்புல வந்து உடம்புக்கு சம்மந்தம் இல்லாதது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போர் புரியும். ஸோ அப்படி போர் புரியிறப்ப சேதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இன்ஃப்ளமேஷன் குறையிற வரைக்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணும். அதுக்காக எப்பயும் அவாய்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பி வந்து பார்ப்போம். ஸோ சிஆர்பி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கீழே வந்துருச்சு அப்படின்னா ஓகே, அந்தளவுக்கு இன்ஃப்ளமேஷன் இல்லை, அந்த கல்லீரலில் சுரக்கக்கூடிய அந்த புரதம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம திருப்பி நார்மல் டயட்டுக்கு வந்துடலாம். அது மாதிரி இஎஸ்ஆர்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்த்து நார்மல் டயட்டுக்கு கொண்டு வந்துருக்கலாம். அது வரைக்கும் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி கிழங்குகள் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு நம்ம கிழங்குகள் அவாய்ட் பண்ணலைனாலும் இந்த முடவாட்டு கால் இருக்குது பார்த்தீங்களா, முடவாட்டு கிழங்கு, ஸோ அந்த கிழங்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி கிழங்குகளில் வந்து சூப் வச்சு வந்து கொடுக்கலாம். அது மாதிரி முடக்கருத்தான் சூப்பும், முடக்கருத்தான் நல்ல ஒரு கைப்பிடி, கொஞ்சம் மிளகு, சீரகம், வெங்காயம், துவரம்பருப்பு வந்து சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற வச்சு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 கிளாஸ் போட்டு கொதிக்க வச்சு நல்லா 1 கிளாஸாக வத்துனோடனே அதை வடிகட்டி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே வடிகட்டி தான் குடிக்கணும், ஏன்னா சில பேர் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை போகிறேன் டாக்டர் அது எனஃப்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்களா, 3 வேளை வந்து போயிடணும், அப்போ தான் உடம்புக்குள்ளே வந்து அந்த வாதம் வந்து தங்காது. ஸோ அது மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ தைராய்டு பேஷண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் அதிகமாக வந்து வரும். ஸோ அப்போ அந்த தைராய்டை வந்து சீராக செய்வதற்கு என்ன வழிவகைகள், மருந்துகள்லேயோ உணவுகள்லேயோ நம்ம சீராக வச்சுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாமல் வெறும் வந்து பெயின் அந்த பெயின்குரிய டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்தோன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது மாதிரி செயற்கையான உணவு முறைகள் எடுக்கக்கூடாது. ஈவன் ஆயில்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயில்லாம் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடியது, அது எதுவானாலும் சரி, நல்லெண்ணெயோடைய ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடல் எண்ணெயோட ரீஃபைண்ட் ஆயிலோ அதெல்லாம் எடுக்கிறது உடலுக்கு கண்டிப்பாக கெடுதலை தான் விளைவிக்கும். அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன பிரெட், பிஸ்கட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ரீஃபைண்டு சுகர் இருக்குது. ரீஃபைண்டு சுகர் அப்படிங்கிறது வந்து இந்த வெள்ளைச்சக்கர அந்த மாதிரி விஷயம், ரீஃபைண்டு கார்போஹைட்ரேட்ஸ் மாவுகள் மைதா போன்ற விஷயம் கேட்குறதுன்னு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ்னு போட்டிருப்பாங்க. வெஜிடபிள் ஆயிலுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, பாம் ஆயில் தான். ஸோ இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்லாம். நீங்கள் மட்டன் வேணுமா மட்டன் சாப்பிடுங்க, சிக்கன் வேணுமா சிக்கன் சாப்பிடுங்க, எல்லாமே இயற்கை முறைகளில் நம்ம வீட்லேயே பாரம்பரியமாக செஞ்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி முடக்குவாதம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னாலும் கண்டிப்பாக சூரிய வெயில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் வலிகள் இருந்தாலும், ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் தான், அந்த ஸ்டிஃப்னஸையும் நம்ம வந்து எதிர் மீறி காலையில் நல்ல ஒரு வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் இல்லைனாலும் ஒரு கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் வாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த முடக்குவாதத்துலேருந்து நம்ம அவுட்கம் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் உணவையும் மீறி ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா நம்ம முன்னாடி இதுக்கு சொன்னதுடைய ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காமல் பார்த்துக்கணும். அந்த எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு எல்லாம் நம்மளை மீறி போனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த இது இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வந்து முடக்குவாதத்தை விட்டு வெளியே வந்துடலாம்.
ஓகே, இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். கிரெடிட் கார்டு லிங்க் பை ஃப்ரம் யூ ஆல்.